ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து சாப்பிட தான் செய்வீங்களா, சமைக்க விட மாட்டிங்களா அப்படின்னு. அதனால ஆக்சுவலி நான் கொஞ்சம் நல்லாவே தான் சமைப்பேன், நல்லா இல்லை ஓரளவுக்கு ஸ்மார்க்கு கொஞ்சம் மேலே சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஈக்கன் பவல் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்பாவும் அருணும் போய் சவுக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தலை இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து எல்லாமே சின்னதாக நறுக்கி நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாதி வந்து குழம்பு வைக்க போகிறோம், பாதி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ குழம்புக்கு வந்து நான் ஒரு இந்த பீஸ் எல்லாம் குழம்புக்கு போட்டுருவேன், சாரி இந்த பீஸ் எல்லாம் குழம்புக்கு போட்டுருவேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சத உள்ள பீஸ் எல்லாம் ஃப்ரைக்கு போட்டுருவேன். ஸோ ஏன்னா மண்டை வாளெல்லாம் குழம்புல இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எங்கள் அப்பாவுக்கு மண்டைனா ரொம்ப பிடிக்கும், அருணுக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதெல்லாம் ஃப்ரையில் போட்டுருவேன். ஸோ இப்போ என்னென்னா, குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து இங்கே வந்து தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அம்மா வீட்டில். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், மல்லி, சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் எடுத்திருக்கேன், பெப்பர்கார்ன்ஸ். இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் எல்லாமே சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நான் சேர்த்துட்டேன் இங்கே. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு குவிக் ஃப்ரை, ரொம்ப கலர் மாற விடாமல் அந்த வாசம் வந்தால் போதும். ஏன்னா அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். சின்ன ஜார் மிக்சியில் போட்டு இது ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் நல்ல மசாலா வர அளவுக்கு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கார்ஸாகவே அரைச்சிருக்கேன், கொஞ்சம் பெரு பெருன்னே அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும், ரொம்ப கிரைண்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இதை அடைச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணையும் கொஞ்சோண்டு சமைக்கிற எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்ல அரோமா கொடுக்கும், அதுக்காக அது சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சான்னு பார்ப்போம். சட்டி எண்ணெய் சூடாயிடுச்சோன்னு கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி இனிமேல் கொஞ்சம் நல்லா சூடாயிருக்கணும், பரவாயில்ல அவசரப்பட்டு சேர்த்துட்டேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன், அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சோன்னே ஒரு கை பூண்டு, ஸோ இப்போ வந்து பூண்டு கொஞ்சம் கலர் மாறினோன்னா வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிண்டுவோம், ஏன்னா இது நல்லா மேஷ் ஆனால் தான் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், இல்லாட்டி தண்ணியாகவே இருக்கும். அப்புறம் தக்காளி அங்கங்கே முழிச்சிக்கிட்டே இருக்கும், அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இன்னொரு வழி எப்படின்னா, இந்த தக்காளியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அரைச்சி ஊற்றலாம். அரைச்சி ஊற்றினா குழம்பு நல்லா திக்காக வரும். அப்படி கொஞ்சம் தனியாக வேணுங்கிறவங்களுக்கு இப்படியே போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் வதங்க விட்டுருங்க, இது ஃபுல்லாக வதங்கட்டும். அதுக்கு நடுவில் நான் வந்து இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு போட்டுட்டு குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடணும். ஏன்னா மீன் முன்னாடியே போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும், மீன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இது நல்லா வேகட்டும். இது வெந்தோடனே நம்ம வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் வந்து ஆட் பண்ணி உள்ளே வந்து சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீன் மசாலா தூள், இது எல்லாமே வந்து எங்கள் அம்மாவோட இங்கே பாருங்களேன் பாபாஸோட வச்சுருக்காங்க. பாபாஸோட மஞ்சத்தூள், அப்புறம் ஃபிஷ் கறி பவுடரும் தனி மிளகாத்தூளும் சில்லி பவுடரும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து சேர்க்க போகிறோம் அதில்.
ஸோ நான் இப்போ வந்து மூணு தூளையும் சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள், மீன் மசாலா தூளும், தனி மிளகா தூளும். அப்போ கொஞ்சம் கொட்டி விட்டுக்கோம். இது சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிடலாம். நீங்கள் கேட்கலாம் மல்லித்தூள் வேணாமா, பெப்பர் தூள் வேணாமான்னு. இதெல்லாம் வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வறுத்து அரைச்சிட்டோம் அதில். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிண்டிப்போம். இதுதான் இந்த மீன் குழம்புக்கான மசாலா. ஃபுல் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த புளித்தண்ணியை வந்து கரைச்ச புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டோன்னே குழம்பு ரெடி ஆனோன்னே இந்த மீனை தூக்கி இதுக்குள்ளே போட்டு வேக விட்டு அமத்த போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் ஊற்றிட்டேன். ஆனால் அது கொஞ்சம் தானே கரைச்சி வச்சேன், அவ்வளோ குழம்பு நம்மளுக்கு அது எப்படி எந்த மூளைக்கு பத்து மூணு பேருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சோண்டு உப்பு போட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கிண்டி விட வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். சில பேர் வந்து இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க. தேங்காய் பாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கும். குழம்பு கொஞ்சம் கேரளா ஸ்டைல்லையும் இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் பால் ஊற்றாமே தான் குழம்பு செய்ய போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அதான் பிடிக்கும். அப்பாவுக்கு இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருக்குமே தேங்காய் பாலே பிடிக்காது. ஆனால் எனக்கு அருணுக்கும் ஓரளவுக்கு பிடிக்கும். அதனால் இதை முடித்தோன்னு இது நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறம் நம்ம மீன் போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்கிற மீனெல்லாம் உள்ளே போட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ நான் இந்த மண்டை பீஸ் உள்ளே போடுறேன். ரெண்டு மீன்னால ரெண்டு மண்டை இருக்குது. அப்புறம் இந்த வால் பீஸு, அதுக்கப்புறம் ஓ ஆக்சுவலி மூணு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. மூணு மண்டை இருக்கா? இல்லை இருந்துச்சுன்னா பக்கத்தில் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் உடம்பு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கோம். வறுக்கிறதுக்கு ஆக்சுவலி நிறைய இருக்குது. இது ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிட்டோன்னா இது மட்டும் வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.